ஒன்று சொன்னால் கப்புன்னு பிடிச்சிப்பார், ஒரு சீன் சொன்னால் அண்ணே அண்ணே சூப்பர் அண்ணனுக்குவார், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் நல்ல மனிதனாக மாறணும். சிங்கமுத்து கூடவே இருக்காரு, எவ்வளவு சம்பாரிச்சானோ, நான் வேற இந்த வீட்டை கட்டிவிட்டேன், நான் இங்கே நிலத்தை விற்று இதில் வேற ஒரு செந்தில் இன்னைக்கு வரையும் நம்ம வேலை ஒரு ஒரு நாளைக்கு கூட ஃபோன் பண்ணாமல் இருக்கோம். என்னம்மா சிங்கமுத்து போகுமா மதுரை பக்கம் அப்படின்னு ஏதோ ஃபோன் பண்ணிட்டு அது ஒரு 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 500 பேர் இருக்காங்க எங்கள் ரிலேஷன்ஸ், எங்கள் தசரதபுரத்தில் எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க. இப்போ வருவோம்லாம் நான் போன உடனே வாங்க கணக்கம்ல அரிசி என்ன ஒன்றாந்தே பண்ணாங்க, இந்த தடவை நீங்க தான் எனக்கு அரிசி தரணும் முதலாளியை மாறிட்டேன். ஆமாம், ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அவுட் ஆஃப் டாப்பிக்கில் நாம் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு காமெடி நடிகர் சிங்கமுத்து சாரை வந்து பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வியே வந்து உங்கள்கிட்ட வந்து எப்படி கேட்கணும்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்டக்டராக இருந்து நடிக்க வந்து சூப்பர் ஸ்டாரானவர் ரஜினி, அதே போல் நீங்களும் வந்து கண்டக்டராக இருந்து தான் நடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், அந்த பயணத்தை சொல்லுங்களேன், எப்படி கண்டக்டராக இருந்து சினிமாக்குள்ளே வந்தீங்க? நான் என்ன இந்த திருப்பத்தூர் ஆர்வமுல்லை சீதையம்மாள் கல்லூரின்னு ஒன்று இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில். ஓகே. அதில் நான் பியூசி முடித்து ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் போனேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக என் படிப்பை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால் அந்த கல்லூரி முதல்வர் கல்லூரி கரஸ்பாண்டோட பையனும் நானும் கிளாஸ்மேட்டேன் தங்கவேலு, அவர்கிட்ட போய் நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிப்பை நிறுத்திக்கிறேன், ஏன் நானே ஃபீஸ் கட்டுறேன்டா அப்படின்றாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஏதாவது சம்பளம் கொடுங்க, ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு என்ன காலேஜில் படிச்சுக்கிட்டு வந்து டக்குன்னு கட் பண்ணிட்டு வந்து வேலை கேட்குறியே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன்னா எனக்கு தங்கச்சி தம்பி நிறைய ஒரு பெரிய குடும்பம், விவசாய குடும்பம் தானே, நெல் விளைஞ்சாத்தான் வருமானம். அது 2 வருஷம் வானம் பார்த்த பூமி அந்த ஊர் அம்னாட் திருப்பத்தூர்லாம் இப்போ இப்போ தான் மழை பெய்ஞ்சிருக்கு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தினம் பெய்யுது. அப்போலாம் ரொம்ப பெய்யாது, ஒரு மாதம் மழை பெய்யுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் விவசாயம் விளைஞ்சு நெல்லை விற்றா தான் தீபாவளிக்கே ட்ரெஸ் வாங்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், நம்மளை ஒருத்தனாவது மூத்தாள் எங்கள் அக்கா இருக்குது இருந்தால் நான் ஆம்பளை பையனை மூத்தவேன், அதனால் நம்ம எதாவது தியாகம் பண்ணால் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற சூழ்நிலை வந்தது. எங்கள் அப்பாவெலாம் பர்மாவில் இருந்து நடந்து வந்தவங்க, அதனால் இந்த ஊருடைய சிக்கல் முக்கல் தந்திரம் மந்திரம்லாம் தெரியாமல் அப்பாவியா இருந்ததுனால சம்பாதிக்க முடியலை. இங்கே கொஞ்சம் ட்ராக்டிஸ்லாம் வேணும், பொய்யெல்லாம் நிறையா சொல்ல அது தெரியலை, அதை எதை சொல்லி சம்பாதிக்க தெரியாதனால அவர் இருந்துட்டார். அதனால் நான் அந்த வேலைக்கு போனோன்னா அவர் என்ன தங்கவள் சரி கண்டக்ட் புது பஸ்ஸு வாங்க போகிறான் 12 பஸ்ஸு, அதில் நீ செக் இன்ஸ்பெக்டராகவும் நீ தான் போகணும், பஸ்ஸில் கண்டக்டராகவும் நீ தான் போகணும், லீவில் செக் பண்ணணும் எந்த பஸ்ஸில் எந்த கண்டக்டர் யார் திருடுறாங்க, டிக்கெட் போட்டாங்களா போடலையா, எத்தனை பிளாக்கில் வருது, எவ்வளோ டிஃபனுக்கு ரெடி பண்ணுறானுங்க, இதெல்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ நான் அதே மாதிரி ஒரு 4.5 வருஷம் அவங்ககிட்ட இருந்துட்டேன். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அவங்ககிட்டே இருந்தேன்னா நம்மளுடைய வாழ்க்கையை கண்டக்டராகவும் டிரைவராகவும் போகணுமா, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேனாமா, இப்படி போயிடும், நல்ல வேலை தான் சம்பளம் கிடைக்குது, இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை பார்த்தேன்னே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வியாபாரம் பண்ணுறதுல இஷ்டம் கொஞ்சம். அதனால் 4.5 வருஷம் வந்துட்டு ஃப்ரெண்டு தங்கவள்கிட்ட சொல்லிவிட்டு முந்தானால் கூட பார்த்துட்டு தான் வரேன், போய் வீட்டில் பார்ப்பேன் என்னமோ, நான் விலை 30-35 வருஷம் போகுது, ஆனால் எப்போ போனால் அவங்க வீட்டில் சாப்பாடு மரியாதை எனக்கு, ஏன்னா கிளாஸ்மேட்டுங்கிறதுனால வேலைக்காரனாக நினைக்காம அவரே வெளியே வந்து கூப்பிட்டு போனாரு, பாப்பார் பார்க்கட்டும் என்ன. அப்புறம் நான் வந்து இது பண்ணோன்னே அப்புறம் அங்கே அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அருணாசலம்னு ஒருத்தர் திருச்சியில் இருக்கார், வேலை பார்த்த ஒரு மேனேஜராக இருந்தார், அவர் வந்து நெல் வாங்கி சுற்றுப்புற்று உள்ள கிராமத்துலலாம் நெல் வாங்கி தொட்டியில் ஊற வச்ச ரைஸ் மில்லு அதை அரிசியாக்கி காந்தி மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் அண்ணன் வேலை கொடுங்கண்ணே, ஒரு 2 நாள் பொறுங்க, ஒரு கிறிஸ்தவர் அந்தோணி சாமுலைன்னு ஒருத்தர் உங்களை வேலைக்காரன் கேட்டார், செட்டிநாட்டு பையனாக கேட்டார், கணக்கு பிள்ளையா கணக்கெல்லாம், ஆனால் இதுவரை வேலை செஞ்சோம்னு சொல்லாதீங்க, ஏன் என்ன வேலை செஞ்சால் எப்படி எப்படி இருப்பாங்களோ, எங்கே திருடிட்டு வந்தாங்களோ, முதலாளிக்கிட்ட சர்டிஃபிகேட்லாம் கேட்பானுங்க, அதனால் வேலையே செய்யலை நேராக காலேஜிலேருந்து வரணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னாரு. உண்மையை சொல்கிறேன் அவங்ககிட்ட, இதனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஒரு 2 நாள் மட்டும் முருகன் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அங்கே பில் போடுங்க அப்படின்னாரு. ஏன்னா ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுன்னா கூட வேலைக்கு சாப்பாடுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இங்கே வந்துட்டீங்க சாப்பாடு மற்ற இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு நாளைக்கு அப்போ 25 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு, அப்போ அவ்வளோதான், அதுக்கு மேலாம் இல்லை, அது எவ்வளோ வருஷாச்சு சரின்னு சொல்லிட்டு
அங்கே போய் ரெண்டு மூணு நாள் பில் போட்டு அப்புறம் அந்த சாமில் கூப்பிட்றாருன்னு வந்தாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே காந்தி மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பெரிய மார்க்கெட். ஆமாம், அதுக்குள்ள அவங்க ஹோல்சேல் ரைஸ் பிஸ்னஸ். அப்புறம் அந்த சாமில் இட்டு அறிமுகப்படுத்துனார், நான் சொன்ன பையன் வரதான் வேலை சேர்த்துக்கங்கன்னு. எங்கே தம்பி வேலை செஞ்சினாரு, இல்லை வேலை செய்யலை இனிமேல் தான் வேலை செய்யணும். வேலை செய்யாமல் உங்களுக்கு எப்படி அனுபவம் இருக்குன்னு, இல்லை நீங்கள் கடை வச்சுருக்க அனுபவம் இருக்குல்ல அந்த அனுபவத்தை நான் கற்றுக்கொள்ளேன் அப்படின்னு. ஓ, ஓரமாக தான் இருக்கான்ட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி கணக்கெல்லாம் எழுதணும், பிஹெச்சியில் வட்டி கொடுத்துருக்கோம், 30 நாள் ஆனோடனே 400 பேருடைய பேர் எழுதணும், வட்டி போட்டு சைடில் எல்லாம் எவ்வளோ இந்த மாதம் வருது சேர்த்து சேர்த்து எழுதணும், இந்த மாதிரிலாம் ட்ரெயினப் பண்ணார் ஒரு நாள் நாள். அப்புறம் நம்ம சொல்லணுமா, வழக்கம் தானே நமக்கு கணக்கு பிள்ளை வேலைங்கிறது எங்கள் குடும்பத்துக்கே ஒரு தொழில், சரின்னு சொல்லிட்டு இருந்தால் விட்டுட்டு வந்தோம். அதில் ஒரு 6 வருஷம் போச்சு. அதாவது அரியமங்கலம் அங்கிட்டு உள்ள காட்டூர் இந்த பக்கமெல்லாம் போய் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 9 பால் மாடு பால் கறக்கும், அதெல்லாம் கொண்டு டீ கடையில் ஊற்றிட்டு மறுபடியும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இந்த 36 ரைஸ் மில்லுக்கு போனோம். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகணும் அரியமங்கலம், தஞ்சாவூர் ரோட்டில் இருக்கும். இப்போ பூரா வேறு வேறு மாதிரி கட்டடங்கள்லாம் வந்து மில்லு கொஞ்சமாக வச்சுருக்காங்க. அப்போ பெரிய 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கரில் மில்லு நெல் காயப்படுறது. அப்போ அங்கே காலையில் காலையில் போனோம்னா நெல் குவியல்கள் பல, இந்த படம் பண்ணுறவங்க மாதிரி பல பேர் நெல் வாங்கி ரைஸ் மில்லு வாடகைக்கு தொட்டி போட்டு தனித்தனி குவியலாக இருக்கும். ஏஆர்எஸ் பிஆர்எஸ் சிஆர்எஸ் இப்போ படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்களா, அது மாதிரி நெல் வாங்கி போட்டு தொட்டி போட்டு அரிசி அரைச்சி கார அரிசி செலவு, பொன்னி அரிசி செலவு, இப்படி சம்பா அரிசி செலவு போட்டு குமிச்சு வச்சுருப்பாங்க. அதில் போடு இருக்கும், அதில் நாங்கள் போய் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு சாம்பிள் எடுத்து மடித்து ஒரு 40 பொட்டலாம் 50 பொட்டலாம் விடிய காலம் 7 மணிக்குள்ள வந்துடுவோம். ஓ, வந்து முதலாளி வீடு டேபிளில் வைக்கணும், அவர் அதை பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ ஃபோன் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் 20 மூட்டை 40 மூட்டை 50 மூட்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வரிசை அந்த சாக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவிந்தன் ஒருத்தர் வேலை செஞ்சார், மாட்டு வண்டி தான் அப்போ மாட்டு வண்டி ஏற்றிட்டு போய் அங்கேருந்து எல்லா ரைஸ் மில்லும் ஒரு 12 மணிக்கில் வந்து சேர்ந்துடும் அரிசியெல்லாம் புக் பண்ணுவேன். அப்புறம் 12 மணிக்கு மேலே நான் 12:00 1 மணியும் அங்கே இட்லி சாப்பிடுவேன், 3 இட்லி வரும் மிளகா கார சாரமாக கிறிஸ்தவோடு சாப்பிட்டுட்டு குளிச்சு குளிச்சுட்டு வருவேன். குளிச்சுட்டு வந்தோடனே முருகன் கோயில் இருக்கு, அவர் கிறிஸ்டின் நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன். வந்தோடனே குத்தூசி மணி தொங்கும், குத்தூசி பார்த்துருப்பீங்க இப்படி குத்துனா அரிசி, அந்த அரிசி எடுத்து அழகாக அந்த ட்ரெயினை பாயிட்டேன். அதில் எவ்வளோதான் குருணை இருந்தாலும் அப்படி குத்திட்டு நாங்கள் அப்படி போடும்போது குருணையெல்லாம் கைக்கில் இருக்க நல்ல அரிசி மட்டும் வெளியே விழுது, அந்த அளவுக்கு ட்ரெயினை பண்ணி விட்டார். அதில் ஒரு 6 வருஷம். அப்புறம் சாயந்தரம் வட்டி வசூல் பண்ணணும் மார்க்கெட்டில். இப்படி கடுமையான ஒரு சின்ன வயசில் தெரியலை எனக்கு இவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்கோமான். நைட்டு 12 மணிக்கு போய் இருக்கிறதே ஒரு வேஸ்ட்டு ஒரு சட்டை, விவசாய குடும்பத்தில் அங்கேருந்து வாங்க முடியலை, நெல்லையாக வாங்கிட்டு வர முடியும், இருக்கிற 2 சட்டை எடுத்துகிட்டு வண்டி ஏறிட்டேன் வாங்கணும். அப்புறம் இங்கே வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு 12 மணி 12:30 துவைச்சி காய போடுவேன், ஃபேனில் துவைச்சி படிப்பேன். அவங்க வீட்லேயும் தான் தங்கியிருக்கேன். போகும்போதே கேட்டார், நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்க ஹோட்டலில், இல்லை வீட்டிலேயே சாப்பிட்றேன், இல்லை வீட்டில் இல்லை வீட்டில் எனக்கு தெரியுங்க, நான் வீட்டில் பிறந்தவன் தான், ஒரு நேரம் கஞ்சி இருக்கும், ஒரு நேரம் வந்து இட்லி இருக்கும், ஒரு நேரம் விசேஷமாக இருக்கும், ஒரு நேரம் காலையில் காப்பியை குடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும், எல்லாம் ஒன்று தான் அதெல்லாம் பார்த்துருக்கேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து 6 வருஷம் இருந்தான். 6 வருஷம் இருந்தவொடனே அங்கே ஒரு மச்சனை ஒருத்தர் வந்தார், மச்சனை வந்தோன்னா அவர் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு நம்மளை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணார். சரி, இந்த ட்ரீட்மெண்ட் சரியாக வராது, கணக்க பிள்ளையிலேருந்து இறங்கி அவருக்கு கீழே வர முடியாது, அவர் புதுசாக வர்றாரு அப்படின்னு முதலாளிகிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோமே அப்படின்ட்டு கல்யாணத்தை வச்ச கல்யாணத்தை போய் நிறுத்திட்டு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பொறுங்கண்ணு மாமியார் வீட்லேயே போய் சொல்லிவிட்டு ஓ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்க. கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன், ஏன்னா வேலை இருக்கும்னு நினச்சா அங்கே பண்ணலை. அப்புறம் புது பொண்ணு வந்தேன், நான் எங்கே சம்பாத்தியேன், 75 ரூபா தானே சம்பளம், 75 ரூபாங்கிறது அப்போ ஒரு 7500 மாதிரி வச்சுக்கங்களேன், 1978 80 இது இல்லை 78 அப்போ சின்ன வயசு 19 வயசு 20 வயசு தானே எனக்கு ஆகுது. அப்போ நேரம் முதலாளிகிட்ட வந்தேன், ஒரு 200 ரூபா கொடுங்க, என்ன மெட்ராஸ் போகிறேன், ஒரு அர்ஜென்ட்டான வேலை, 10 நாள் வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சுந்தரங்காப்பியில் வந்து வேலை செஞ்சேன். ஓகே, இங்கே இருக்கல டீ நான் அது 2 வருஷம் மேனேஜராக இருந்தேன். சுந்தரங்காப்பியில் சேர்ந்துக்கிட்டு இருக்கையிலே நான் ஒரு 4000 ரூபா சீட்டு போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் அரிசி கடையில் அரிசி மண்டி வைப்போமே அப்படின்னு, அரிசி மண்டி ஒன்று 2000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு தராசு ஒன்று 800 ரூபாய்க்கு இந்த இட தராசு பார்த்துருப்பீங்க பெரிய தராசு, அப்புறம் ஒரு 20 சாக்கு அந்த மாதிரி ஒரு 10-15 போட்டோ படம் இதெல்லாம் போட்டு ஒரு கடை மாதிரி அட்வான்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் சரக்கு வாங்க காசு ஓ எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு காசு ஆலந்தூருக்கு போயிட்டேன். ஆலந்தூர் மார்க்கெட்டில் விடியக்கால 4 to 6 தான் மார்க்கெட் அரிசியாக வரும், அங்கே போனேன். அங்கே ஏன் போனேன்னா திருச்சியில் நான் இருக்கையில் ஹோல்சேலில் ஆலந்தூருக்கு அரிசி அனுப்பியிருக்கேன், ஓகே, எங்கள் கடையில் இருந்து எங்கள் நாங்கள் ஹோல்சேல் இங்கே வியாபாரத்துக்கு ஓகே பல வெரைட்டி அனுப்புவோம், அவங்க பணம் அனுப்புவாங்க, வசூலுக்கு வரேன் வர வரோம் போவேன் வரும் போவோம், பழக்கம் அவங்களுக்கு கடன் அனுப்புவோம்,
ரெண்டு லாரி மூணு லாரி வரும் வாரத்துக்கு. இங்கே வந்து வாங்கிட்டு இப்போ விறுவிறுலாம் நான் போன உடனே வாங்க கணக்குப்பில்ல அரிசி என்ன கொண்டாந்தியே கொண்டாங்க இந்த தடவை நீங்கள் தான் எனக்கு அரிசி தரணும் முதலாளியாக மாறிட்டு. ஆமாம் எம்ஜிஆர் நகரில் கடை ஒன்று வைக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் அரிசி அனுப்பணும். அவங்க சந்தை எப்படி கடை வைப்பா என்ன மெட்ராஸில் வந்து கடை வைக்கிறானா அப்படின்னு. நான் வந்துட்டு வித்தையான கடையை தெரியல, 2000 ரூபா அட்வான்ஸு அந்த அம்மா பாவம் வீட்டுக்காரமான பையன் சின்ன பையனாக இருக்கான் பரவாயில்ல போட்டு பிள்ளைக்கிட்டனு கொடுத்துட்டாங்க. அது போட்ட கூட லட்சுமி வச்சுலாம் அடித்து தராசு வச்சு கல்லாப்பட்டி வந்து வச்சுருக்கேன். அதுக்குள்ள ஒரு 10 ரூபாய் நம்ம போட்டு வச்சாச்சு இவ்வளோ ஐயா முதலீடு. வந்தோடனே அவங்க எல்லோரும் புல்லட்டில் வந்தாங்க காலையில் ஒரு 10 மணிக்கு. பாவம் நமக்கு அரிசி அனுப்பினார் எத்தனை வருஷம் சின்ன பையன் பாப்பம் என்ன வந்தால் அரிசி அரிசி கடை மாதிரியே வச்சுருக்கீங்களே அரிசி கடை அரிசி இல்லை போனால் ஒரே நாளில் 150 மூட்டை அனுப்பிட்டாங்க. ஓ வித்துட்டு கொடுக்கணும் பழக்க விளக்கத்துக்காக உங்களுக்கு பழக்க விளக்கத்துக்காக வித்து வித்துட்டு கொடுக்கணும். நான் என்ன பண்ணுவேன் வித்து வித்துட்டு எல்லாருமே டெய்லி வருவாங்க, சிலர் வாரம் வாரம் வருவாங்க, சிலர் ஒரு மாதத்துக்கு இருக்க வருவாங்க. அதனால் வசூல் ஆகிறது அப்படி அப்படியே கொடுத்துட்டு வீட்டுக்கு மட்டும் டெய்லி 500 ரூபா எடுத்துக்கோங்க அவ்வளோதான். ஓ அந்த சமயம் பார்த்து வீட்டில் இருந்த அக்கா தங்கச்சி இப்போ என் தம்பி இருக்கிற ஒரு 15 டிக்கெட்டு நான் சம்பாதிக்கிறேன்னு நினச்சி வந்துருச்சு அங்கே சென்னைக்கு. இங்கே வந்தவொடனே எம்ஜிஆர் நகர் வீட்டை பிடிச்சி அது கிராமத்தில் இருந்தது. ஒரு தங்கச்சி எம்ஏ படிக்கிற அக்கா இங்கே வந்துருச்சு, ஒரு தங்கச்சி படித்து நிறுத்திடுச்சு, அக்காவை கல்யாணம் கொடுத்தாச்சு. அது கூட்டு பிள்ளைய ஏன் அப்புறம் நான் கூட ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. இங்கே வந்தவொடனே போய் கல்யாணம் பண்ணிவிட்டு மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் சரி பிழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் என்னட்டாங்க எல்லோரும் வந்துட்டேன். ஒரு 15 டிக்கெட்டு தினம் 2 கிலோ கறி வாங்கணும், மீன் வாங்கணும். எங்கள் அப்பா கடையில் வச்சு கல்லாவில் வச்சுருந்தேன், அவர் மாணவரையாக செலவழித்து ஒரு 12 வருஷம் நடத்தணும். ஓ 12 வருஷத்துக்குள்ளாக இந்த பெரிய பெரிய டைரக்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, சொல்ல மாட்டேன், வருவாங்க கடைக்கு உட்காந்துருப்பாங்க. எனக்கிட்ட மட்டும்தான் காசு இருக்குது, அதனால் எல்லோருக்கும் சாயந்தரம் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி அப்படி கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு போகிறது. அப்போ சங்கர் சார் கூட வந்திருக்காரு நம்ம கடைக்கு. ஓ சங்கர் சார் வருவார், அவர் மட்டும்தான் எதுவுமே கேட்க மாட்டார். சும்மா வருவார் டீ ஷாப்பில் ஒரு மணிவண்ணன்கிற வாத்தியாரோட ஒரு தடவை வந்திருந்தார், சைக்கிளில் வந்திருந்தார். சார் கடைனா இது எப்படி இருக்கும் அந்த கடையோட இது? ஆனால் மூட்டையாக அடிக்கிறோம், அரைச்சி மூட்டையாக அடிக்கிறோம். ஓகே உள்ளே மாட்டு தீவனம் இருக்கும் இந்த பக்கம். ஓகே நான் கல்லாவில் இந்த பக்கம் உட்காந்துருக்கு, இந்த பக்கம் ரெண்டு சேர் கிடங்க, ஆறாவது வந்தால் ஏறி சுக்காரு. ஓகே ஓகே இங்கேருந்து இந்த அவ்வளோ தூரம் இருக்கும் கடை. ம் வாசப்படியாது ஒரு அரிச்சி முட்டை பச்சரிச்சு புழுங்கரிச்சு அது இது மாவு பச்சை என்னென்னமோ சம்பாக்கள்லாம் இப்போ வெரைட்டி வரும், இப்போ வேறு வேறு வருது. பொன்னியரிச்சு ஆரணியிலேருந்து வரும், காஞ்சிபுரத்துலேருந்து வரும், திருச்சியிலேருந்து வரும், எல்லாம் விற்கிறது தானே. ஓகே ஓகே நான் மூட்டைக்கு 50, 100 அசந்தா 200 அசந்த ரொம்ப ஏமாந்த அசலுக்கு காசு ரொம்ப டிமாண்ட் ஆகி வியாபாரி இன்னைக்கு வருவாங்க பணம் கொடுக்கணுமே அப்படின்னா அசலுக்கே விட்டுருவேன். ஓஹோ 200 ரூபாய்க்கு கேங்க 200 ரூபாய்க்கே வச்சுருவேன், 20 மூட்டைக்கு மார்க்கெட்டில் 250 ரூபாயா இருக்கும், நான் 200 ரூபாய்க்கு விற்பேன் லாபத்தை விட்டுட்டு. அங்கே கடைக்காரன்லாம் சண்டைக்கு வருவாங்க, உனக்கு மட்டும் இப்படி அந்தாச்சு எல்லாரும் ஒரே இடத்துலான வாங்கினோம் மணச்சநல்லூரில் இப்படிலாம் சம்பவங்கள். அப்புறம் அங்கே இருந்தவொடனே மெட்ராஸ் இங்கி சுந்தர காப்பிக்கு வந்து உட்காந்தாச்சு. அதுக்கு ஒரு 2 வருஷம் அது என்னென்னா மயிலாப்பூர் பிரான்ச்சு டீ நேரில் ஒரு பிரான்ச்சு சிவா விஷ்ணாலயத்து பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும் சுந்தர காப்பி, அதில் மேனேஜர். அது என்னென்னா காப்பி கொட்டை தருவாங்க முதலாளி விட்டு, அது ரோஸ்டிங் அண்ட் கிரைண்டிங் இதை அரைச்சி காப்பி பொடி மடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, நான் கேஷ் பண்ணுவோம், நாங்களும் காப்பி பொடி மடிப்போம் கூட, காப்பி பொடி மடிப்போம், கேஷில் உட்காருவோம், ஒருத்தர் வரத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி இதில் ஒரு 2 வருஷம் 240 ரூபா சம்பளம். அப்போ வீடு வாடகை 5 ரூபா 50 ரூபா தான். ஓகே ஓகே எங்கள் சித்தப்பா ஓட இருந்துச்சு ஏட்டையா, அவர் போலீஸில் இருந்தார் ஆஃபீஸராக. அப்போ சாலி கிராமத்தில் எஸ்எம் துரையரசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்கெல்லாம் எங்கள் சொந்தத்தான். ஓகே 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 அது ஒரு 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 500 பேர் இருக்காங்க எங்கள் ரிலேஷன்ஸ், எங்கள் தசரதபுரத்தில் எல்லாருமே எங்கள் சொந்தக்காரவங்க தான், ஆர்த்தி பில்டர்ஸ் அவங்க இவங்க எல்லோரும், நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். ஓகே ஏன்னா நான் நானாகவே வளர்ந்தவன், யாருடைய சொந்தக்கார தேவையிலையோ சொந்தக்காரோடைய உதவிகளையோ கேட்டு பழக்கம் இல்லை, நானாகவே வளர்ந்ததுனால நான் ஒவ்வொரு வைக்கும் நம்ம முயற்சி நம்மளுக்குன்னு கடவுள் என்ன விதிச்சிருக்கானோ அதை நடக்கட்டுமே, அது இல்லாட்டி எதுக்கு நம்ம போய் இன்னொருத்த கேட்கணும், என்கிட்ட பிழைச்சவன் என்கிட்ட வந்து அப்படிங்கிற மாதிரிலாம் வருங்கிறக்காக நம்ம போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது சினிமா கம்பெனிக்காரர்கள் டைரக்டருடைய பழக்க அரிசி வண்டியில் ஏற்பட்டுச்சு. அப்போ சில டைரக்டர்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க, அப்போனா அவங்க சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லா டைரக்டரும். சில டைரக்டருக்கு வீட்டு வாடகைமரம் அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஏழையாக இருந்திருந்தால் அவர்கள் அவங்க எனக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அந்த நேரம், அதைத்தான் நான் என் கடமையை தான் செஞ்சேன். சங்கர் சார் வருவார், டீ ஷாப் வரும், வேறு எதையுமே வாங்க மாட்டார். அவர் தில்லைராஜன் ஒரு பிள்ளை நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தார், நான் அவர் கூட ஒரு டப்பிங் பேசுவேன், அவருக்கு 150 ரூபா எனக்கு 170 ரூபா கண்டு கழி ராமான்னு ஒரு படத்துக்காக டப்பிங் பேசுவேன் மோகன் ஸ்டுடியோவில். ஓகே ஓகே அதில் டப்பிங் பேசி அவர் வந்து அவர் பேசினா நானும் பேசுகிறேன். அப்போ அவர் பழக்கம் இல்லை, அப்புறம் பழக்கம் கடைக்கு வந்து
அப்போ கொஞ்சம் அசாசலாம் பார்ப்பேன். ஜாதகம் தம்பி, நீங்கள் இருக்கிறதுலேயே பெரிய டைரக்டர் தம்பி, இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பெரிய டைரக்டர், போகிறேன் இருக்கிறக்கே வழி எங்கடா தமிழ் அப்படிலாம் பேசிட்டு போவார். கைரேகையை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? ஆனால் நான் இதுவரை ஒரு படம் நடிச்சதில்லை. நீங்கள் சொல்லியிருக்கலாமே. நான் ஒரு தடவை முதல்வனுக்கு போனேன், வர சொன்னார், வந்து அது டேட்டு தள்ளி போய்கிட்டே இருக்கவும் அப்புறம் அவர் சொன்ன டேட்டுக்கு நான் போக முடியல அப்படின்னு. ஓ, அதனால. அப்புறம் அவர் வந்து ஹோலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டார். எங்கள் மாதிரி ஆர்டிஸ்ட்கள் தேவைப்படாமல் போயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், யார் கவர்மெண்ட் இருந்தார், யார் புதுசாக போய் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் ஆனால் நடிக்கிறாங்களா? அடிவேலே ரெண்டு மூணு படம் நடித்தார். அதோட அந்த நேரம் அவர் பீக்கில் இருந்ததுனால அவர் கூப்பிட்டார். அவருக்கு இந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்குங்கள? அந்த கடையில் வந்து உட்கார்ந்து இருக்கவருக்கு ஞாபகம் இருக்காரா? மணிவண்ணங்கிறவர் ஞாபகம் இருக்காரா? இன்னும் தானே இருக்கார் செய்யாரில், அவர் மாத்தியார். அவர் மாத்தியாராக இருந்தார் ஹைஸ்கூலில். ஓகே ஓகே. அப்போ அவரை கூட்டிகிட்டு தான் வருவார், சைக்கிளில் தான் வந்தார். அப்படியே கேரியர் ரெண்டில் இந்த பக்கம் இந்த பக்கம் காலை போட்டு உட்காந்து அங்கே அவர் வரமாட்டேன்ட்டார். மணிவண்ணன் கூப்பிட்டேன். தில்லராஜன்கிற ஒரு குரூப்பில், தில்லராஜன் கூட ஒரு படத்தை நடிச்சிருந்தார். ஆமாம், தில்லராஜன் குரு நாடகத்தில் பெரிய ஆள். அப்போ சங்கர் நடிப்பார், சிறந்த காமெடியன் சங்கர். அவர் மாதிரி காமெடி பண்ண முடியாது, என்னமோ காமெடி ஆர்டிஸ்டாக வரல, இல்லைன்னா சூப்பராக பண்ணியிருப்பார். நல்ல பையன், வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டார், சும்மா வந்தார் கேஷுவலாக. அவர் கூட்டிகிட்டு வந்தார். அவர் ரெண்டு பேரும் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. அப்போ கூட நான் சங்கர்கிட்ட போய், நான் வந்தியலே போனியலே இப்படி உட்கார்ந்துருந்தீங்களே, எனக்கு எனக்கு வேஷம் தெரியும், நான் சொன்னேன் பெரிய டைரக்டர் அவர்கள்லாம் நான் கேட்கணும். நான் சும்மா சொன்னேன், பெரிய டைரக்டர் உங்கள் ராசிக்கு உங்கள் அமைப்புக்கு, நீங்கள் தமிழ்நாட்டிலே பெரிய டைரக்டர் அவர்கள் அண்ணே, ஒரு டைரக்டர் கிடைக்கட்டும் வேண்டான்னு ரொம்ப ஓவராக இருக்கு படம். அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இன்னைக்கு தமிழ்நாடு. அதை வந்து 23 புலிகேசியில் அவர் பேசினார் சங்கர் சார் ஸ்டேஜில், என்னை மைக்கில் கொடுத்து பேச சொன்னாங்க. அதை ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படி செஞ்சாங்க. அதில் நீங்கள் பேசிக்கிட்டே வாங்கினேன்னு, அப்போ நான் வெளிநாடுகள் வியக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த டைரக்டர் சங்கர் அவர்கள் அப்படின்னு பேசினா, அப்போ சங்கர் பேசுகிறார், சிங்கம் தன்னு போய் அமைதியாக ஓரமாக வச்சுருக்காரு, அவரெல்லாம் வேடந்தாங்கிற மாதிரி நாங்கள்லாம் அங்கே போயிருக்கோம் அப்படின்னு பேசுனார். ரொம்ப நல்ல ஆள், நல்ல மனிதர்னு பேசியிருக்காரு அப்போ அதில் பேசினார். ஓகே, அப்போ தான் நினச்சிருக்காரு நினச்சேன். ஓ, அவர் நினைப்பிருக்கு, நினைப்பில் வச்சுருக்காரு நினச்சிக்கிட்டேன். சரி, அது அவருக்கு தோதுக்கு அவர் எடுக்கிற ரஜினி சார் படம் அது பயங்கரமான பட்ஜெட்டாக இருக்குது. இல்லை, நாங்கள் என்ன கேரக்டர் பண்ண போகிறோம், எங்கள் உருவ அமைப்புக்கு, எங்களுடைய நாலேஜுக்கு, எங்கள் ஸ்டைலுக்குள்ள படம் தான் எங்களுக்கு வரும். அவர் பண்ணுறது பெரிய லெவலாக இருக்கிறதுனால நானும் போக, அந்த பெரிய லெவலுக்கு போக நானும் பயம். இங்கே போய் கேட்டால் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காத வேண்டாம், பழகுன குறைக்காக அப்புறம் போயிட்டு போயிட்டு வந்து இல்லைன்ட்டா நமக்கு சங்கடமாக இருக்கும். அவர் நினப்பிருந்தா கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு. ஒரு தடவை ரேவியம் உள்ளே போனார், சங்க சார் உடனே பத்து கோடினு போய்கிட்டு இருந்தார். இன்னும் அவர் வேலையாக போகிறேன், நான் இப்போ மட்டும் வேலையாக போய் போக போங்க அப்படின்னு அதில் அதோட போயிட்டார். மொத்த மாதிரி பெரிய டைரக்டர் இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டிலே பெரிய டைரக்டராக இருக்கார். ஒரு மகிழ்ச்சி நமக்கு, அவரையும் நம்ம சந்திச்சிருக்கோம் கடையிலேங்கிற ஒரு ஓகே சந்தோஷம் தான். அப்படி இருக்கிறப்ப சரி, அப்படியே தொடர்பு வரையில மனோஜ்குமார் சார் எனக்கு ஒரு ரிலேஷன் மாதிரி ரொம்ப வேண்டியவர், பாரதிராஜ் அமைச்சன். ஆமாம், அவர் கடைக்கு வந்தால் அண்ணே நான் ஒரு படம் பண்ண போகிறேன். ராமநாதன் ஒருத்தர் இருந்தார், கல்லுக்குள் ராமநாதன் இறந்துட்டார். தெரியும் உங்களுக்குலாம், தெரிஞ்சிருக்கோம் சார். சார் முதல் மரியாதையிலோட விரலை கடிச்சிருவாள் ஜானந்த அவர். ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து ரெண்டு பேரும் வந்தாங்க, அண்ணே பேரெல்லாம் கூட நான் தான் மாற்றி வச்சேன். மனோகரன் இருந்தது, மனோஜ்குமார் வைங்க, பேரெல்லாம் மாற்றி கீத்து வச்சு, மனோஜ்குமார் மாற்றி கீத்து வச்சு. அங்கே 12 அவர் அவர் செஞ்ச படங்களில் அவருக்கு காமெடி ரொம்ப பிடிக்காத என்னமோ, காமெடியில் எங்களை கொண்டு வரல, இல்லை எங்களுக்கு அந்த நேரம் திறமை இல்லையோ என்னமோ, அவர் பார்வைக்கு திறமை குன்றியவர்களாக கூட தெரிஞ்சிருக்கலாம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும் கூட தெரிஞ்சிருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் குறை சொல்லலை. ஓகே ஓகே, குறை சொல்ல மாட்டேன். அவர் 12 ஆனால் சொல்லிக் கொடுத்த அக்கா மக பிரபு போட்ட டான்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய படம், அப்புறம் வெள்ளையத்தேவன், மருதுபாண்டி, இதிலெல்லாம் 12 கிட்டத்தட்ட நிறையா பண்ணார். 12 நடிச்சிருக்கேன் அவர் படத்தில், தொடர்ந்து நடித்தேன். ஆனால் அது கூட கவுண்டமணி செந்தில் இருந்ததுனால எங்களுக்கு காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாங்கள் ரீச் ஆக முடியல. அவங்க மாஸ்டில் இருந்தாங்க, ஆமாம் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட கவுண்டமணியோட ஒரு சீன் மண்ணுக்குள்ள இடத்துல பண்ணேன். அது அவர் இதோ அவர் கவுண்டமணி இன்றைக்கி என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், நீ நல்லா அழுப்பா அப்படிம்பாரு. ரொம்ப நம்ம பழகிற விதம் தான், ரொம்ப நல்லா அழுப்பாரு. செந்தில் இன்றைக்கு வரையும் நம்ம மேலே ஒரு நாளைக்கு கூட ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டார். என்னம்மா சிவத்து போகுமா மதுரை பக்கம் அப்படின்னு ஏதோ ஃபோன் பண்ணிக்கிட்டு போகிறேன். பழகின அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே பாருங்க, சிங்கமுத்தன்னு கேட்டு பாருங்க நீங்கள், என் மேலே பாசமாக இருப்பாங்க. ஓகே, அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வடிவேலோட இருக்கிறப்ப கூட வடிவேல் வேண்டாம்னு சொன்னவங்க கூட வெறுப்பாக இல்லாதவங்க கருப்பாக இருக்கான்னு, அவன் வேண்டாம் வேண்டாம் அவனை போடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட அவன் அவங்க ரொம்ப கேவலமாக சொல்லி, வறுமையில் இருக்கேன், அரிசி வாங்கணும், நீ ஒன்றையும் விட்டு ஆறு இருக்கான், என்னோட அவன் ரொம்ப பையன் பையில் வச்சுட்டு வந்திருக்கான், போய் தான் அரிசி வாங்க அப்படியா அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு, அப்புறம்
வேஷங்களில் கொடுப்போம். போண்டாமணியிலேருந்து விஜய கணேசிலேருந்து நான் இல்லாட்டி கவுண்டமணிக்கிட்டே நெருங்க முடியும், வடிவேல்கிட்ட நெருங்க முடியாது. ஓ, அந்த அளவுக்கு நான் எல்லாரையும் சேர்ப்பேன். எல்லாரையும் சேர்த்து சேர்த்து ஏன்னா சேர்த்ததுனால தானே காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம், இப்போ அவராக சோழாவை நடித்த படங்கள்லாம் என்ன வந்திருக்கு, 10 பேர் சேர்ந்து அதுக்கு ஆமா போட்டு அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து, இப்போ நான்லாம் இருக்கேன்னா நான் அவர் பண்ண சீன்லாம் எஃபெக்டாக தானே இருக்கும். ஆமாம், பிரமாண்டமாக இருக்கும். யார் பண்ணியிருந்தாலும் சரி, நான் மோதும் போதும் அவரே அதனால தானே எனக்கு ஒரு சீன் ரெண்டு சீன் பண்ண தரமாட்டார். அவனுக்கு அவனை வடிவேலுக்கு மட்டும் தெரியும், எவன் ஷார்ப்பாக இருப்பான் எவன் வந்துடுவான்னு. அவனை அப்படியே அமைச்சிருவான், நல்ல பையன். என் ஃப்ரெண்டு தங்கமானவன் அதுலாம் அவன் காமெடி கெட்டிக்காரங்கிறேன். எவன் இருக்கா எவன் ஷார்ப்பாக இருக்கவனை கண்டுபிடிக்கக்கூடிய தகுதியாக இருக்குல்ல, அதை பாருங்க. அதை கெடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கு அதே பழக்கமாக போச்சு, அடுக்கவனை கெடுக்கிறது அதை விடுங்க. ஏன்னா இதாவது கண்டுபிடிக்கிறான்ல எவன் பெரிய ஆளாக வரணும், எவன் நம்மளை மிஞ்சிடுவேன். இப்போ நான் நடிக்கிற சீன் போனால் அவரை விட மிஞ்சிக்கிட்டு போவேன், அவரை பேச விட மாட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போ பார்க்கும்போது அவர் பாப்பா என்ன ரெண்டு கூட விட்டோம்னா இவன் போட்டியாக வந்துடுவானோன்னு அவர் நினைச்சிருக்கலாம். அப்புறம் தான் அது போக நாள் போக நாள் போக நாள் போக குறிப்பிட்ட காலங்களில் ரெண்டு பேரும் இருந்தோம். அப்புறம் திடீர்னு அவருக்கு உண்டான நிலம் வாங்கணும்னார் ஒரு காலத்தில். உங்களுக்கு அந்த இதை எதிர்பார்ப்பீங்கல்ல, முதல்ல தெரியும் நிலம் வாங்கணும்னாரு. நிலம் வாங்கணும், ஆமாம் சம்பாதிக்கிற காசெல்லாம் இன்கம் டேக்ஸ் அள்ளிட்டு போயிருந்தேன், நிலம் வாங்கணும்னாரு. அப்போ வேலுச்சாமி முருகேசனுங்கிற மேனேஜர்கள் இருந்தாங்க. ஆமாம்னே பாருங்க, நாங்கள் நான் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் தாம்பரத்தில் இருக்கார், அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு ஆஃபீஸராக இருந்தார் அக்ரிகல்ச்சரில். அவர்கிட்ட சொன்னேன், அவர் தான் பாப்பார் நல்லா இருக்கார் சொல்கிறது, நான் வாங்கி குடிச்சது அதெல்லாம் இல்லை. அவர் பார்த்துக்கிட்டு எங்களை கூப்பிடுவார், என்னை அவர் கூட்டு போவார். சரி, நான் எது நல்லா இருக்குன்னு சொன்னனோ அதனால தான் அவர் இன்னைக்கு பல கோடி. சினிமாவில் சம்பாரிச்சு பல பணம்னு நினைக்காதீங்க, 1.25 கோடி இன்வெஸ்ட் பண்ணாரு, இன்னைக்கு 200 கோடி சொல்லிட்டு இருக்காரு. யாருனால சினிமாவில் அவ்வளோ வருமானம் வரல, 7 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் இப்படி தான் வந்தது. ஒரு 50 கோடி சம்பாதிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதிகமாக வந்தது நான் கொண்டே காமிச்சு நடந்தேன், பொட்டலாக கிடைச்ச ஒரு இடம். ஆனால் என்ன இது சீமக்கிற பண்ணி கிடக்குனாரு, ஏ சிட்டி ஆக போகுது, தாமரை ரோடு அகலப்படுத்த போகிறாங்க சொல்கிறது கேளு, மேப்பப்பார் இதெல்லாம் சொல்லி கேள்வி வாங்குவான். அது 8 கோடிக்கு 8 லட்சத்துக்கு விற்றது, 8 கோடிக்கு விற்கிறாரு. இப்போ 20 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்த இப்போ 40 கோடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் 12 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தேன், 50 கோடிக்கு விற்று விட்டார். இப்படி அவரை வேணா இல்லைன்னு என் முன்னாடி வந்து சொல்ல சொல்லுவேன். நான் சர்வே நம்பரோட சொல்கிறேன், வேலையை பிளாக்கோட சொல்கிறேன், பிளாக் கலர் அதை சொல்லக்கூடாது. எக்ஸ்கி வந்துடும், அவர் நல்லா இருக்கு எனக்கு தெரியும். நான் கெட்டவனாக இருந்திருந்தா அவர் எப்போவே என்ன போயிருப்பார், என்னென்னமோ மாட்டி விட்டு போயிருப்பேன், அதெல்லாம் வேண்டாம். இப்போ நடிக்க வந்திருக்காரு, இனிமேலாவது பிற கெடுக்கிறது தேங்கி சொல்கிறது பிறகு பழி போடுறது இதை சொல்கிற சந்தேகப்பட்டுக்கிட்டு ஒருத்தனை என்னை மாதிரி பாவத்தை பறிக்கிறது என் மேலே சந்தேகம். தாசில்தார் மாதிரியே லெட்டர் அனுப்பினார், எனக்கு இதுவாக வேலை யார் அனுப்பினானா அனுப்பினாரு கூட எனக்கு தெரியாது. அங்கே நிலத்துக்கார சொல்கிறத நான் சொல்லுவேன், இந்த மாதிரியா காவாவர் தான் அது பரவாயில்லையா அப்படின்னு, பரவாயில்ல அப்படின்னு பாரு கணக்கு போகும் மேனேஜர், சரி பரவாயில்லன்னா வாங்கிக்கங்க சார், ஏன்னா நம்ம நிலத்தை எடுத்துருவானா, நம்ம நிலத்தை எடுத்தாலும் கவர்மெண்ட் ரேட்டு அதை விட அதிகமாக வருதே கொடுக்கலாம் அப்படின்னு, இல்லை எடுத்துட்டாருன்னா அப்போ விற்றுருங்க, அந்த நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க, இவ்வளோ தான் சொல்லுவேன். சரி, இவ்வளோ என்ன கண்டிங் பண்ணிட்டார்னா, ஒருவேளை கட்டிக்காரனாக இருக்கானே அதனால தான் உங்களை சம்பாரிச்சிருப்பானோ அப்படின்னு டவுட்டு ஓவரா பக்கத்தில் உள்ளவர்கள்லாம் என்ன நினைச்சாங்க, ஏன்னா சிங்கமுத்துக்கு மட்டும் நம்புறாரு, சிங்கமுத்து கூடவே இருக்காரு, எவ்வளவு சம்பாரிச்சானோ, நான் வேறு இந்த வீட்டை கட்டிவிட்டேன்னா எங்கள் நிலத்தை விற்று இதில் வேறு அவர் பணமாக இருக்குமோ இவர் பணமாக இருக்குமோ, வடிவேல் வர்ற சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டு கட்டியிருக்கோம் தெரியாதா இருக்கு. அப்புறம் தான் என்ன நீ அப்படின்னாரு, அது புரியாமல் வந்து இந்த குழப்பத்தில் என்ன பண்ணிட்டாரு, என் பையன் ஹீரோவாக வந்துட்டான் மாமதுரை ஐயன் வாசன் கார்த்திக்னு சொல்லி அவரையும் நடிச்சிருப்பார்ல. ஆமாம், மாமதுரை ஹீரோ ஐயன் ஹீரோ, வடிவேல மாமதுரையில் நடிக்க வைக்கப்பட்டவாடு எனக்கு தான் தெரியும். ஓ, ஆனால் சுற்றி உள்ளவனா என்ன பண்ணிட்டான், உங்கள் பணம் இல்லாமல் எப்படி ஒரு ஹீரோ ஆக முடியும், சினிமா எடுக்கிற சாதாரணமாக சினிமா எடுத்து என் சொந்தக்காரன் கோட்டைக்குமார் நகராட்சி அரசியலோட சீமாங்கச்சியில் இருக்கார், அவர் தான் ப்ரொடியூசர், எப்படி முடியும் அப்படின்னு டவுட்டு. இது கூட 2-3 இடத்துல சிக்கல், ஒரு பங்காளியை மறைச்சி டிசீஸ் பண்ணி விட்டாங்க, அதை சொன்னால் திருப்பி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் முடியாதுன்னு கேஸ் போட்டு அவருக்கே வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு இதுவுமே இல்லை. சரியா 200 ஏக்கர் 200 கோடி லாபம் வர்றதுல ஒரு 2 கோடி ரூபா நஷ்டம் வர்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் ஒன்று நிலத்தை திருப்பி கொடுத்துடணும், இல்லைன்னா நம்ம இன்னும் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கணும், இவ்வளோ தான் ரியல் எஸ்டேட். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், 5 அண்ணன் தம்பி இருப்பேன், ஒரு அண்ணன் தம்பியை மறைச்சி 4 அண்ணன் தம்பி கையெழுத்து போட்டிருப்பேன், ஒருத்தர் துபாயில் இருப்பேன், திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்கு பங்கு இருக்குன்னு வருவேன்,
உடனே சிங்கமுத்து தப்புன்னு சொல்லக்கூடாது. உனக்கு பங்கு இருக்குன்னா எவ்வளவுன்னு சொல்லி கொடுக்கணும், இல்லை நிலத்தை வேணான்னு சொல்லணும், ரெண்டு தானே. இது மாதிரி ஒரு சம்பவம் தான். இதைத்தான் போய்கிட்டு அவர் மேலே சந்தேகமாக இருக்குது, எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார், 7 கோடி போச்சு. 7 கோடி என்ன, உனக்கு வந்து 1.5 கோடிக்கு இடம் வாங்கி கொடுத்தான், நீ 5 கோடிக்கு விற்றுட்ட. அதை என்ன சொல்கிறாரு, சிங்கமுத்து என்னை கத்தியை வச்சு மிரட்டினார், மிரட்டலைன்னா அது 20 கோடி போயிருக்கும். மிரட்டினதுனால தான் இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் இருக்க சர்ச்சு என்னையாது. அந்த பணத்தை என்ன பண்ண, 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கினதை 1.5 கோடிக்கு விற்றது பத்தாதா? நீ விற்றா ஏன் விற்க மாட்டேன்னு வச்சுருக்க வேண்டிய, நான் மிரட்டினா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது எப்போ கொடுக்குறதப்போ? இன்னமும் சொல்கிறேன், அவர் திருந்தி வருந்தி நல்ல நடிகன், திறமையான நடிகன் இல்லைன்னா நான் அது மறுக்கவில்லை. ஏன்னா நான் கூட இருந்தவன். ஒன்று சொன்னால் கப்புன்னு பிடிச்சிப்பார், ஒரு சீன் சொன்னால் அண்ணே அண்ணே சூப்பர்ன்னுக்குவார், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் நல்ல மனிதனாக மாறணும், நிறைய கடவுள் கொடுத்துட்டான். சரி, நீங்கள் வந்து நேரடியாகவே பார்த்து பேசிடலாமே. நேரடியாக பார்த்து நான் பேச தயார், அவரை வர சொல்லுங்க நாளைக்கு. பக்கத்தில் உட்காந்துருந்தான் அவருக்கு சந்தேகங்க. திறமையான நடிகங்க, அருமையான ஆர்டிஸ்ட், ஆனால் நல்ல நடிகன் நல்ல மனிதனாக மாற்றிக்க தெரியல, அவ்வளோதான். முடிஞ்சு வச்சு அவர் நடிக்க வந்திருக்கார். இனிமேல் இனிமேல் அது நல்லா நடிக்கட்டும். இந்த திரைப்படத்துறையில் இருந்த கேப்பை அவர் ஃபுல்லாக பண்ணட்டும். நான் சந்தோஷத்தானே, எனக்கு எங்களுக்கு வர்ற படம் வரும். நான் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வடிவேலோட சேர்ந்து நடிக்க தயார், நான் நடி அவர் நடியா, எனக்கு யாரும் எதிரி கிடையாது. சரி, இத்தனை பெட்டிகளில் சொல்லிட்டீங்க சேர்ந்து நடிக்கன்னு, அவர் அவர் தரப்புலேருந்து பதிலே வரல. அவர் நடிக்க முடியாது, ஏன்னா அவர் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை வந்து பெரிய சித்திரவதை பண்ணதுனால அவர் அவருக்கே சங்கட்டம், என்னை கூப்பிட்டு எப்படி மூஞ்சியில் முடிக்கிறது. ஓகே ஓகே. அவனை போட்டு சித்திரவதை பண்ணி என்னை வந்து கோர்ட்டில் போட்டு 1 நாள் ஜெயிலில் வச்சு, கலைஞர் ஆட்சியாக இருந்ததுனால இப்போ திமுகவில் அவர் லிங்காக இருந்தார், அதனால் ஆட்சியை வச்சுக்கிச்சு. நான் அண்ணா திமுகவில் மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தேன். அப்போ நீங்கள் சிறையில் இருந்தீங்க 1 நாள்? 1 நாள். அண்ணா திமுகவில் நான் பெரிய பேச்சாளராக இருந்தேன். எத்தனையோ பேர் சொன்னாங்க, பெரிய பெரிய லீடர்ஸ், ஏன்னா அவனை பழி வாங்கினா நீ வேணா கம்ப்ளைண்ட் விடுவோம், ஒரு நாள் ஆத்திரம் தெரிய உள்ளே வச்சிடறேன்னு. நான் பழி வாங்கலையே. சரி, இதுக்கு பிரச்சனையெல்லாம் எங்கே ஆதிப்புள்ளி, முதல்ல எங்கே யார்கிட்டருந்து ஆரம்பிச்சது இந்த நிலப்பிரச்சனையை தாண்டி வேற எதுவும் உங்களுக்குள்ள நடிக்கிறதுல? பையன் நடிக்க வந்ததில் அவர் கொஞ்சம், ஓ பையன் நடிக்க விடாமல் பண்ணி, பையன் கொஞ்சம் நல்லா இருப்பார் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கார் பாருங்கள். ஏன்னா அவர் நல்லா அத்தை 2 படம் பண்ணார், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார், பிஎஸ்சி முடிச்சுட்டு நடித்தார் 2 படம், மாமதுரை ஐயன், இளையராஜா 2 முடிச்சு நடித்தவொடனே திடீர்னு படிக்கணுன்ட்டார், படம் வரையில். என்னடா அட்வான்ஸ் கூட வாங்கிட்ட ஒரு ஆள் திருப்பி கொடுத்தான், என்னடா அப்பா தம்பி படிக்க போகிறேன்னா, அவங்க அம்மா சொன்னச்சு படிக்கணுங்கிறதுனா விட்டுறாதீங்க, பணம் முக்கியம் இல்லை. சரி, நீ எம்பிஏ முடித்தார், சரி இல்லை இப்போது ஏதாவது அட்வான்ஸ் வாங்கட்டுமாண்ணே, இல்லைப்பா நான் லா முடிக்கணும்னாரு. ஓ சரின்னு போய் பெங்களூரில் 3 வருஷம் லா முடிச்சுட்டு போந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சு சைக்காலஜி சைக்காலஜி முடிச்சுட்டு இப்போ நடிக்க போகிறார். இப்போ கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க 6 பேர். ஓகே ஓகே ஓகே. படிக்கணுங்கிறவர் என்ன ஒன்று, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி இருக்கார், 120 பேர் வரும், வக்கீல்ட்டு பிள்ளையே ஜட்ஜ் விட்டு பிள்ளையே. இவர் வந்து சாதாரண சாதாரண நடிகருடைய பிள்ளை, எப்படி பாஸ் பண்ணியிருக்காரு 20 பேரில் ஒரு ஆளாக. இப்போ வக்கீல் அன்னைக்கு பட்டம் வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ சேம்பரில் பதிய போகிறார், தேவைன்னா 6 மாதிரி கேஸ் போட்டுக்கலாம், நான் போட மாட்டேன். நீங்கள் நினைக்கலாம் வைராக்கியம் வடிவேலை கேஸ் போட படிக்க இல்லை அதுக்காக இல்லை. அப்படின்னா அம்மா ஆட்சி 10 வருஷம் இருக்கும்போது வடிவேலை சும்மா விட்டுருப்பேனா? ஒரு வடிவேலை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறேன் நான் 10 வருஷம் பற்றியில. நான் நினச்சேன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை ராத்திரில ஆளை வச்சு வெட்ட வர்றாரு, தெரியாதா எனக்கு? எஃப்ஐஆர் போட சொல்ல தெரியும், ஒரு மந்திரியை போட பண்ண என்ன எஃப்ஐஆர் போட அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க, சொல்ல தெரியாதா? எத்தனை மந்திரிகள் சொன்னாங்க என்னட்ட, அவனை விடாதுறான். ஆனால் 1 நாளாவது பேசியிருக்கோம், 1 நாளாக சாப்பிட்ருக்கோம், 1 நாளாக லொக்கேஷன் போயிருக்கோம், எத்தனை நாள் 2 பேரும் பேசியிருக்கோம். ஒருவர் பொறை 2 நட்பு, ஒருவர் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் 2 நட்பு வளர முடியும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் செய்ய தவிர சுட்டி காட்டி திருத்த வைக்கணும், அல்ல நண்பர் நமக்கு தீமை செய்தால் அந்த தீமையை பொறுத்து கொண்டு அவனுக்கு திரும்ப திரும்ப நன்மையை செய்தால் அவனும் திருந்தி விடுவான் என்பது லாஜிக். இவ்வளவு தீமை பண்ணுறோம் ஆனால் அவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், உண்மையிலே நல்லவனாக தான் இருப்பானோ அப்படின்னு ஒரு நல்ல திருந்திறவனாக இருந்தால் யோசிப்பான், இவர் யோசிப்பாரான்னு தெரியாது. இவ்வளவுதான், அவரை பற்றி கேட்காதீங்க. இப்போ நடிக்க போகிறாரு, நல்லா நடிக்கட்டும், பெரிய ஆள் அவர், இன்னும் ஒரு 50 படம் கூட நடிக்கட்டும், நல்லா பேர் வாங்கட்டும். அவர் குழந்தை குட்டிகள் உட்கார், 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 4 பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் தான் பாஸ்போர்ட் முதற்கொண்டு வாங்கி கொடுத்தேன், எல்லாமே நான் செஞ்சேன் இருந்து கூட இருந்து. அவருக்கு என்னமோ, அவருக்கு கரகமாக எனக்கு நேரம் தெரியலையா,
என்னைய கொண்டே தேவையில்லாம ஏழு கோடியை காணா ஆறு கோடி எந்த கோடினே தெரியல. நீங்க தான் ஜாதகம்லாம் நல்லா பாப்பீங்க. எனக்கு கொஞ்சம் கட்டம் கட்டம் சரியில்லை. அதனால கேந்திர திசை அடைஞ்சு நான் வீட்டிலே சொன்னேன் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்துச்சு. அப்புறம் கண்டச்சின்னு வந்துச்சு. ஆஸ்பத்திரி ஏகப்பட்ட செலவு எனக்கு உடம்பு சரியில்லாம சிம்ஸ் ஆஸ்பத்திரியில 40 நாள் கிடந்தேன். ஓ எலெக்ஷன் கூட நான் போடு பிரச்சாரத்துக்கு போக முடியல. இப்போ தான் தெரிஞ்சு முதல் பேட்டியை உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கும் என்ன பேட்டி கொடுக்கலையே பார்த்துருப்பீங்க. ஆமாம் 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 நீங்கள் சொன்னதுனால ஐயோ நம்ம நம்ம எப்படியாவது மேக்கப் புக்கை போட்டுட்டு போய் பேட்டி கொடுத்துருவோம் இல்லைன்னா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்தேன் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன். சரி, வடிவேலு சிங்கமுத்து அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் தான் வந்து ரொம்ப எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு காம்பினேஷனாக இருந்தது ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தானத்தோட பண்ணுறதையும் வந்து ரொம்ப ரசித்தாங்க. சூரிய கூட கூட ரசிக்கிறாங்க. மாப்பிள்ளை சிங்கத்தில் நினச்சேன். எதில் வேணாலும் மாப்பிள்ளை சிங்கத்துல நாடோடி தேசிங்கராஜா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். நிறைய படம் நடிச்ச எல்லா காமெடியோடையும் நான் நடிச்சிட்டேன். கருணாச்சோட நடித்தேன். சந்தானத்தோட நடித்தேன். அவர் கூட்டம் இப்போ கருணாநிதி அவர்களை விட்டு புரட்சித் தலைவர் பெரியா மருந்து தான் முதலமைச்சராக இருக்க முடியுமா? அப்படி ஒவ்வொருத்தரை விட்டு ஒவ்வொருத்தர் பிரியும் போது விதி விளையாடும். அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நினச்சா அமைதியாக இருந்தது. சாதாரண படங்கள் கூட குறைஞ்சது ஒரு 30 நாள் ஓடணும். அதுக்கு பிறகு தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைக்கணும். தயாரிப்பாளரை தயார் தண்ணி கொடுத்தது மாதிரி அம்மா ஜெயலலிதா மட்டும் ஒரு 3 நாள் இருக்க முடியாது. புத்தி இல்லாதவங்க கோபத்துக்கு அவருடைய போல்ட் அவருடைய